இப்ப நம்ம ஈரோட திட்டம் என்ன, அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போகணும். எதுக்காக? அங்க ஏதாவது அரிய பொருள் இருந்தா அதை ஆட்டியப்படணும்ட்டு தான். எப்படி இருந்தாலும் பலாயிரம் வருஷமா இங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்க பல விஷயங்களை பத்தி, அதாவது அதோட யூஸ், அது எவ்வளவு ரேரு, இந்த விஷயம்லாம் தெரியாம தரமட்ட ரேட்டுக்கு விற்பானுங்க. அதுக்கும் மேல பல அபூர்வமான இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஆர்டிஃபெக்டா இருக்கலாம், சார்மா இருக்கலாம், இதெல்லாம் பலாயிரம் வருஷம் கை மாறி வர அதோட யூஸ் என்ன தெரியாம அடிமட்ட ரேட்டுக்கு வாங்க முடியுன்ற ஆசையில தான் நம்ம ஹீரோ அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட, நம்ம ஹீரோட டைலாக் என்ன, இன்னும் 9 இருக்கு நம்ம பிளான் ஒர்க் ஆகிறதுக்கு, அது வரைக்கும் நம்ம எங்க இருக்க முடியும், சோ வா போர் அடிக்கிற வரைக்கும் அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட, டியூஹானா நான் வழி காட்டுறேன், ஆனா அங்க போறது சேஃபே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம விங்கடு ஃபேமிலி, அதான் சில்வர் விங்கடு ஃபேமிலில இருந்து கிளம்பி வந்து சில மணி நேரம் தான் ஆச்சு. இப்போ நம்ம அங்க போனோம்னா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். அந்த இடத்துல மத்த ஃபேமிலி சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, சில்வர் விங்கடு ஃபேமிலி சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த விஷயம் அங்க போச்சுன்னா நமக்கு ஆபத்தா போகும்னு சொல்ல புத்திசாலித்தனமா பேச ட்ரை பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா சில மணி நேரம் இல்ல, சில நாட்கள் போறது போனாலும் சில்வர் விங்கடு ஃபேமிலி இருக்கவங்களுக்கு நம்மள நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம். ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ ஒரு கிளேவை எடுத்து மூஞ்சில பூச ஆரம்பிக்கிறான். ஏடா பண்ணிட்டு இருக்கான்னு புரியாம டியூஹான் பார்த்துட்டு இருக்கேன். டியூஹானுக்கும் அந்த கிளேவை கொடுத்து இத மூஞ்சில பூசு, உனக்கே தெரியும்னு சொல்ல, அது பாத்தீங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் பண்ற ஒரு கிளே. அந்த கிளேவை போட்டு நம்ம ஹீரோ ரெடி பண்ண, அட கடவுளே என்ன கொடுமடா இது, இப்படி பாத்துக்கிட்டு இருக்க டியூஹானோட மூஞ்சி அதை விட பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோவா டியூஹான் மூஞ்ச பாத்துட்டு ரன்னா கொடூரமா இருக்குன்னு சொல்ல, எனக்கு என்னன்னா டியூஹான் கூட பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அவன் உடம்புக்கும் அந்த மூஞ்சிக்கும் செட் ஆகுது, ஆனா நம்ம ஹீரோவோட உருவத்துக்கும் அவனோட மூஞ்சிக்கும் துளி கூட செட் ஆகல. கண்ணாடி இல்லாத ரீசனால நம்ம ஹீரோக்கு அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியல. இதுல அவர் மனசுக்குள்ள என்னன்னு தெரியுமா, நம்ம இதெல்லாம் நிறைய டைம் யூஸ் பண்ணிருக்கோம், அதால நம்ம திறமசாலித்தனமா யூஸ் பண்ணிட்டோம், டியூஹான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதாலதான் இந்த அளவுக்கு கேவலமா கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல, நம்ம ஹீரோ இதே கிளே டைப் தான் போன டைம் யூஸ் பண்ணிருப்பான் சிட்டிலாட் மேன்ஷன்ல இருந்து அங்க அவன் ஸ்கூலுக்கு திரும்பி போறதுக்காக. அப்போ சூப்பரா இருந்திருப்பான் நம்ம ஹீரோ, சும்மா மீசெல்லாம் வச்சுக்கிட்டு பக்காவா இருந்திருக்கும் லுக்கே. ஆனா அந்த அளவுக்கு லுக்கு போட முடிஞ்சு நம்ம ஹீரோவால இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு கன்றாவியான ஒரு லுக் எடுத்தாலும் எனக்கு புரியல. அந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆன நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன்னா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு நார்மலான சிட்டி மாதிரியே இருக்கேன்னு சர்ப்ரைஸ்ல இருக்கா. இது ஒரு பாக்குறதுக்கு சீக்ரெட் ரெலிம் இருக்கிற மாதிரியே இல்ல, நார்மலா க்ளோரி சிட்டி இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நார்மலான பீப்புள்ஸ் இருக்க. ஆனா இங்க இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏழையா தெரியப்படுறாங்க. உண்மை தானே, இங்க சம்பாதிக்கிறதுக்கு பெருசா வழி இல்ல, சாப்பிடுறதுக்கும் கண்டிப்பா ஃபுட்டு கல்ச்சர் பண்றதுக்கு எதுக்கும் வாய்ப்பும் இல்ல. சோ அதால பலர் இங்க ஏழையா தான் இருக்காங்க. இந்த பெரிய ஃபேமிலி சேர்ந்தவங்க மட்டும்தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா அவங்க சம்பாதிக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா, அதுதான் மெயினான விஷயம். என்னன்னா இங்க சாப்பிடுறதுக்கு இருக்கிறதே பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஏதாவது பிளான்ஸ் தான். இங்க அவங்களால மான்ஸ்டர் பீஸ்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறதுனா ரொம்பவே கேவலமான பீஸ்டா இருக்கிறதால அதோட கறியும் பயங்கரமா கெட்டு போன மாதிரி வீசுறது நாத்தும், அதனால அது யாரும் யூஸ் பண்றது இல்ல சாப்பிடுறதுக்கு. டீமன் உடம்புல இருந்து கிடைக்கிற அந்த டீமன் பீஸ்ட் உடம்புல இருந்து கிடைக்கிற எல்லா பொருளும் வெப்பன்ஸ் ஓர்ஸ் அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டுக்கிற துணிக்காகவும் சாப்பிடுறதுக்காக தான் ட்ரேடே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சாப்பாடு தான் மெயின் கரன்சியாவே இருக்கு. க்ளோரி சிட்டியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெலி மாதிரியே தான், அவங்களும் சின்ன இடத்துக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்க டீமன் பீஸ்ட் பிரச்சனையே கிடையாது, கொன்னா அந்த கறி அவங்களுக்கு யூஸ் ஆகும் சாப்பிடுறதுக்கு. இவங்கள மாதிரி மோசமான டீமன் பீஸ்ட் அங்க இல்ல. அது மட்டும் இல்லாம அங்க நம்பர் ரொம்பவே அதிகமா இருக்கிறதால எத்தனை ஓனா டீமன் பீஸ்ட கொண்ணுக்கு வச்சுக்கிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு கறிக்கு பஞ்சமே கிடையாது. பத்தாவதுக்கு சாப்பிடுறதுக்கும் தேவைப்படுற அளவுக்கு ஃபுட்டுக்கு ரெடி பண்ற அளவுக்கு தண்ணியும் சரி இடமும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கு. ஆனா இங்க இவங்களுக்கு அந்த ஃபுட் மேக் பண்றதுக்கான ஆப்ஷன் ஃபார்மிங்கா இருக்கலாம் ஹண்டிங்கா இருக்கலாம் ரெண்டுமே யூஸ் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபுட் ஐட்டம் வெறும் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வந்து ஹர்ப்ஸ் இல்ல செடிகள் இது மாதிரி கொடிகள் இதுதான் சாப்பிட்டானோ வேற வழி இல்லை. நம்ம ஹீரோ சேஃப் மெஷர்ல கிங்கு. அவன் இந்த அறைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எதுக்கும் சேஃபா இருக்கட்டும்னுட்டு ஒரு 2 தேவையான அளவுக்கு சாப்பாடை எடுத்து வந்திருப்பான் அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும். இப்போ இன்னும் 10 நாள் நம்ம கிளம்பி போக போறோம்,
சோ எந்த கவலையும் இல்லாம இங்க ஏதாவது சூப்பரான விஷயம் கிடைச்சா அதுக்கு இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு அவங்க பிளான் பண்ண அங்க இருக்க ஒரு பொருளை பாத்துக்கிட்டு போறோம். நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோ பேக் சைட்ல சடனா ஒரு உருவம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ ஒதுங்கி கூட்டத்துல மறைய ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்திருக்கவங்க ரெண்டு பேருமே சில்வர் விங்கடு ஃபேமிலி சேர்ந்தவனுங்க. அவனுக்கு கையில ரெண்டு செஸ்ட் இருக்கு. அவங்க தூக்கிட்டு போக நம்ம ஹீரோவும் டியூஹானும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானுங்க. ஏன்னா மாறு வருஷத்துல இருக்காங்களாம், கண்டுபிடிக்க முடியாதான். நம்ம ஹீரோவோட மூஞ்சி மாறி இருக்கு, தலைமுடி மாறி இருக்கு, ட்ரெஸ் மாறல. அங்க டியூஹானுக்கா மூஞ்சி மாறி இருக்கு, இப்போ சட்டை போட்டிருக்கான், பேக் சைட்ல அந்த ரெக்கர் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில்வர் விங்கடு ஃபேமிலியும் அதுக்கு அடுத்தது பிளாக் டிராகன் ஃபேமிலியும் கலந்து உருவான அந்த ரெக்க வேற யார்கிட்டயுமே இருக்காது. ஏன்னா டிராகன் கிளானோட ரெக்க பாக்குறதுக்கு வவ்வாலோட ரெக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. சோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உடம்பு மேல தெரிய மாதிரியே வச்சுக்கிட்டு இவங்க மாறு வேஷம் போட்டிருக்கானுங்களாம். விவேக் சொல்ற மாதிரி தானா இருக்கு, மாறு வேஷத்துக்கான மரியாதையே போயிடுச்சாடா அவங்களால. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக அவனுக்கு ஒரு கடையாண்ட போறானுங்க. போனவனுங்க அந்த ஒரு செஸ்ட திறக்க அது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்லட் கிறிஸ்டல் இருந்து பார்த்தீங்களா, ஓர் அந்த ஓர்ஸ் தான் இருக்கு. ஆனா இது அன்ரிஃபைன் பண்ணப்பட்ட ஓர்ஸ். இந்த ஓர்ஸ் அங்கே வச்சு திறக்க அவன் சரி சரி ஓகே ஓகே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பார்சல் கொடுக்குறான். அந்த பார்சல் ஃபுட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், மேபி இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டை தான் இருக்கணும், ஏன்னா இங்கே கிடைக்கிறதுக்கு கஷ்டமானது ஃபுட்டு தான். அதை வாங்கிட்டு அவங்க சந்தோஷமா போக அதுக்குள்ள நம்ம ஹீரோ கடையாண்ட வரா. வந்தவன் இந்த கிறிஸ்டல எடுத்து பார்க்க, தம்பி கையெல்லாம் வைக்காத, இது விக்கிறது கிடையாதுன்ற மாதிரி டைலாக விட, சரி சரி ரொம்ப பேசாதீங்க, நான் அதை வாங்கிக்கிறேன்னும் போது என்னது வாங்கிக்கிறியா, இதையா வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா, நான் இப்போதான் இதை வாங்கினேன், நீ இதுக்கு அவங்ககிட்ட கொடுத்த அளவுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்து வச்சுக்க, அப்புறம் இது உனக்கு தான் டைலாக்கை விட நம்ம ஹீரோவா, ஓஹோ அப்படியா சரி 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 இப்படி சொல்லிக்கிட்டு சடனாக அவன் கையை ஆட்ட அடுத்த செகண்டே இந்த ரெண்டு செஸ்டம் மோதத்துக்குள்ள போக அதுக்கடுத்ததுன்னு ஒரு நாலு ஸ்லைஸ் கறித்துண்டு வெளியே வந்துவில அதை பார்த்து அவருக்கா பயங்கரமான சர்ப்ரைஸ், ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இப்படி டைலாகை விட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்கு. அதை பார்த்து உடனே நம்ம ஹீரோக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, அந்த கல்லையும் எடுத்துக்கிறான். அது டிராகன் சோல் ஸ்டோன் போடுறதுக்கு. அப்படியே இந்த ஸ்டோனை பெருமையா காட்டிக்கிட்டு டியூஹான் கிட்ட, இந்த ஸ்டோன் என்னன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்க, தெரியுமே அப்படின்னு தெரியுமா, இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கிடைக்கிறதுக்கு, என்ன அப்படிலாம் இல்லையே, இது ஆர்டினரியா கிடைக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி டைலாக விட நம்ம ஹீரோட மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே பொழந்துகிட்டு போகுது. என்னடா சொல்ற இது ஈஸியா கிடைக்குமா அப்படின்னா, ஆமாமா எல்லா ஃபேமிலி கிட்டையும் எல்லா மைண்ட்லயும் இது ஈஸியா கிடைக்கக்கூடிய ஓரு. இந்த ஓரை எதுக்குலாம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்க, அம்பு இருக்குல்ல அதோட முனையில டிப்புக்காக இந்த ஓரை யூஸ் பண்ணி மேல் பண்றோம்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா, அட பாவிகளா, இந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கே கஷ்டமான சூப்பரான பவர்ஃபுல்லான ஓரை எதுக்கும் உதவாத அம்புல முனைக்கு வைக்கிறீங்களா, அது தண்டை யூஸ் ஆச்சடா, இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேச்சர்ல கிடைக்கிற ரேரான ரிசோர்சஸ. உடனே நம்ம ஹீரோக்கு வந்தது பாருங்க பிளானு, அவன் முதத்தை எடுத்து டியூஹான் கிட்ட கொடுத்து இந்த ஓர் இதே மாதிரி வேற ஓர் அதுவும் இல்லாம இந்த சேக்ரெட் கிறிஸ்டல் இருந்து பாத்தீங்களா, இது இது மாதிரி என்னென்ன ஓர் இருக்கோ எல்லா ஓரையும் முடிஞ்ச வரைக்கும் ஆஹா எவ்வளவு முடியுமோ வாங்கிக்கோ, இதுல நிறைய ஃபுட் இருக்கு, பக்கவா யூஸ் பண்ணி ரொப்பிக்கிட்டு வா பாப்போம் டைலாக விட டியூஹானும் மோத தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்ல இருக்கிற மொத்த இந்த டிராகன் சோல் ஸ்டோலா இருக்கலாம், இல்ல வேற ஓர்ஸா இருக்கலாம், முக்கியமா அந்த ஸ்கார்லெட் கிறிஸ்டல் ஓரா இருக்கலாம், எல்லாத்தையுமே வாரிக்கிட்டு வந்துட போறானுங்க. நம்ம ஹீரோ இவ்வளோத்தையும் வாரத்துக்கு காரணம் என்ன, அது நமக்கு தான் தெரியுமே. நம்ம ஹீரோ இந்த ஓர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது மெயினாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ தெரிஞ்சவங்க இவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த ஸ்கார்லெட் கிறிஸ்டல் ஓர். மற்ற ஓசருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பவர்ஃபுல்லான வெப்பனை மேக் பண்ண முடியும். இந்த வெப்பனை மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, நம்ம ஹீரோவோட மறுஜென்மத்துக்கான முடிவே அதுதானே. என்ன இந்த சிட்டியில் நடக்க போகிற அந்த மான்சத்தை தடுக்கணும், அதால தான் இந்த மொத்த சிட்டி அழிஞ்சுது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸாக செத்தாங்க, நம்ம ஹீரோ தனியாக போனால் நிறைய பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் யூசி இழந்தா அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குது. ஸோ அதை தடுக்கணும்னா பவர் வேணும். ஸோ இங்கே இருக்கிற மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டு அங்கே எல்லாரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிடணும், அதே டைம் டிஃபென்ஸுக்கு தேவைப்படுற வெப்பனோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ முடிவெடுத்துட்டான். சரி அடுத்த எபிசோட்ல இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானுங்கன்னு பார்ப்போம். 9 நாள் இருக்கே, அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.